ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்னு பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும், கிறிஸ்து இயேசுவினால் இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? நான் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. தேவன் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், அல்லது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும், எல்லாம் சொல்லுமோ, அறிகிற அறிவு. திரும்ப சொல்லுங்க, எப்படி அவர் அறிய முடியும்? ஜெபம் பண்ணி கண்ணு மூடி ஸ்தோத்திரம் 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 அப்படி இல்லை. பக்கத்தால் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் முதுகில் தட்டி கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க பையன் வெளியூர் போயிட்டான்னு வைங்க, உங்க மக இல்ல உங்க மகன் வெளியூர் போயிட்டாங்க, அங்கிருந்து உங்களுக்கு வெறும் போட்டோஸே அனுப்புறாங்க, வெறும் போட்டோஸ். அந்த போட்டோவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஒரு காலத்துல லெட்டர்ல வரும், ஆனா இப்ப வந்து இமெயில் கொடுக்கும், மெயில் கொடுக்கும். அதை நம்ம படிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப மலைகள் இருக்குது, இந்த மாதிரி இந்த இடம் ஐஸ்லாண்டு, இந்த இடத்துல இத்தனை மாதிரி பில்டிங்லாம் இப்படி இருக்குது, நான் வேலை செய்கிற ஆஃபீஸ் இப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் வர்ணித்து அவங்க எழுதுனாங்கன்னா அது அப்படியே அவங்கள பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ எழுதுகிற எழுத்து வழியாக தான் நமக்கு நல்லா புரியுமே ஒழிய படத்தை பார்த்தா புரியாது. என்ன சொன்னேன், படத்தை பார்த்தா புரியாது. அவங்க எழுதுறாங்க பாருங்க, வர்ணித்து விவரிச்சு விலாவரியா. அப்ப தேவனை குறித்து அறிகிற அறிவு எப்படி உண்டாதுன்னா, கண்ண மொழி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒருமுறை அடியேனுக்கு ஒரு காட்சி அளிக்க மாட்டீரா? நீங்க அவரை பார்த்துட்டா உங்களுக்கு அறிவு வந்துருமா? வராது. எப்படிங்க அறிய முடியும்? பேதுரு சொல்லி விடுறார், ஒரு பாஸ்டர் சொல்றார், கவனிங்க, தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மூணாவது வசனம், மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், அதாவது இந்த பூமியிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதற்கு தேவையான அனைத்தும், தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி, இச்சையினாலே உலகத்துடனான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அல்லது வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுவோம், மகா மேன்மையான அருமையான வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுங்க, தேவனை குறித்து அறிகிற அறிவு எப்படி உண்டாகுதுன்னு சொல்லும்போது பேதுரு வந்து அப்படியே நிறுத்தல, இதை சொல்லிட்டு அப்படியே 16வது வசனத்துக்கு வராரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் பின்பற்றல. அப்ப ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொல்றவர் அல்ல. ப்ளீஸ் லிசன், பாஸ்டர் காக்கா கதைலாம் சொல்ல மாட்டார், கழுத கதை. நான் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், பிரசங்கியார்களுக்கென்று கதை புத்தகம். பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு தெரியலனா ரெண்டு மூணு கதை சொல்லி ஜோக் அடிச்சு ஜனங்களை சிரிக்க வச்சு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு. பேதுரு சொல்றாரு, எங்களுக்கு இந்த மாதிரி கதை சொல்ற தந்திரமான இந்த கட்டுக்கதைலாம் எங்களுக்கு தெரியாது. ராத்திரி நான் இருந்தேன், தேவ தூதன் இப்படி வந்தார், இந்த வழியா கேட்டு வழியா போனார், ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ராஜாத்தி, யார் அந்த ராஜாத்தி? உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சம்பவத்தை நேற்று ராத்திரி நான் பார்த்தேன். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது, ப்ரூடா கிடையாது. அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இந்த வெளிப்பாடு நல்லா கவனிங்க, இது சொல்றதுக்கு இந்த புல்பிட் கிடையாது.
என்னையோ என் ஊழியத்தையோ எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தையோ காட்டும்படி அல்ல, உங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே செய்து முடித்தாரே, ரத்தம் சிந்தினாரே, மரித்து உயிரோடு எழுந்து தன் ஜீவனை கொடுத்ததனாலே உங்களுக்கு அவராலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் யார், அவராலே என்ன செய்ய முடியும் என்ற காரியத்தை சொல்லதான் திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்திரமான கட்டுக்கதை கல்ல, என் அனுபவத்தை அல்ல. அப்ப அனுபவத்தை சொல்லக்கூடாது, சொல்லலாம், ஆனா அதே பிரசங்கம் ஆயிடக்கூடாது. கதையே பிரசங்கமாக கூடாது, அனுபவங்கள் பிரசங்கமாக கூடாது. பேதுரு சொல்கிறார், நாங்கள் இப்படி கட்டுக்கதைகளை அல்ல, மாறாக இன்னும் கொஞ்சம் மேலே போறார், கண்ணார கண்டவர்களாகிய அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமானுடைய மகிமிலிருந்து உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம். சொல்றாரு, கண்ணால பார்த்த காதால கேட்டேன், எல்லாம் சொல்லுங்க, அது என் பிரசங்கம் இல்லைன்றார். என்னத்தை பார்த்தாரு? இயேசுவானவர் மலையிலே மறுரூபமாகிறத கண்ணால பார்த்தார். வானத்தில் ஒரு சத்தம் வந்தது, அந்த சத்தம் சொல்லிச்சு, இவரே என்னுடைய அப்படின்றத என் காதல கேட்டார். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, நான் கண்ணால பார்த்தேன், இவர் வெறும் மனுஷன் அல்ல, இவர் தேவனுடைய குமாரன். அந்த மலையிலே மறுரூபம் ஆகும் பொழுது பிதாவுடைய மகிமைக்கு தற்சரூபமாய் அந்த மகிமையை கண்ணால கண்டோம். என் சொந்த காதால வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை என் காதினாலே கேட்டேன். அதெல்லாம் இருந்தா கூட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எல்லாம் சொல்லுவோம், மோர் ஷுவர். அவர் என்ன சொல்றார்னா, என் அனுபவங்களை விட, என் கண்ணால் பார்த்ததை விட, என் காதால என் சத்தத்தை கேட்டதை விட, அதாவது இயற்கையாக வெளிப்புறமாக மனுஷனாகிய நான் இந்த கண்ணினாலே பார்க்கிற அனுபவத்தை விட, என் காதினாலே கேட்டதை விட, என் ஆவியிலே என் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷனிலே பரிசுத்த ஆவியானவராலே எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவனுடைய குமாரன் யார், இவர் எப்படி பிறப்பார், அவர் எந்த விதமாய் பாடுபடுவார், எப்படி அடக்கம் செய்யப்படுவார், எப்படி உயிரோடு எழுப்பப்படுவார் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட மகா உறுதியான வேத வசனம் நமக்கு இருக்கிறதே, அதை கவனித்தால் உனக்கு நலமாயிருக்கும். வசனத்தை கவனிச்சா நல்லா இருக்கும், கதையெல்லாம் கேட்டு உட்காந்து கூடாது. நேற்று ராத்திரி நான் அப்படியே போனேன், தெய்வ தூதர்கள் பறந்து வந்தார்கள், பறந்து வந்தார்கள். ஒரு தூதனுக்கு இந்த பக்கம் வெள்ளை, மறுபக்கத்திலே அதிலே அப்படியே ஜொலிக்கும் ஏழு வண்ணங்கள் கலந்த மின்னல். நம்ம ஆளுங்க கர்த்தர் அப்பொழுது பிதாவாகிய தேவன் வருகிறதை நான் பார்த்தேன். அவர் அப்படியே இறங்கி வந்தார், நடுவே வந்து நின்றார். இந்த கதையெல்லாம் நிறுத்து, நீங்க இந்த பிதாவை பற்றி நீ கண்ட கண்ணார கண்ட இந்த அனுபவம் உன் காதினாலே கேட்ட அனுபவத்தை விட இந்த புத்தகத்திலே, வேத புத்தகத்திலே பரிசுத்தாவியானவராலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை கவனித்தால் அனுபவங்கள் மாறும். உங்க அறிவு குறைவு, என் அறிவு குறைவு, ஆனால் பரிசுத்தாவியானவர் இந்த மகா பெரிதான அருமையான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும் பொழுது அதை கவனித்தால் நீங்கள் இடறி விழ மாட்டீர்கள். ஏன் இன்னைக்கு விசுவாசி மக்கள் இத்தனை இடல், பைபிள் கவனிக்கிறதே கிடையாது. நாலு மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஏழு மணி நேரம் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்காம ஜெபத்தை பண்ண வைக்கிற ஆவியானவர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க ஜெபம் பண்ணிடுவீங்களா? அவர் கொடுக்கலன்னா நீங்க ஜெபம் பண்ணவே முடியாது. ஜெபம் பண்ணுறதுக்கு நான் விட்டுருக்கேன் நிறைய பேர். பத்து நிமிஷம் மேலே போச்சுன்னா ஜெபம் மூச்சு வாங்கி நின்றுடுவாங்க சில பேர். அவங்களுக்கு வராது, வராது, ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பண்ணாங்கன்னா அத்தனை பேரும் ஜெபத்தில் கலந்துவாங்க. அது நான் அவங்க திறமைசாலியா, அவங்களுக்கு ஆவியான கொடுத்த வரம். அப்போ நான் சொல்கிறேன், கொடுத்த அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கணுமே ஒழிய நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிக்கூடாது.
யாரும் பண்ணாத ஜபத்தை நான் பண்றேன், அவர் ஜபம் பண்ண சொல்லு பார்க்கலாம். உனக்கு எப்படி வந்தது? உனக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். நீங்க கையை வைக்கிறீங்க, ஜபம் பண்றீங்க, சில வியாதி சில சுகமாகறாங்க, உடனே என் கூட கர்த்தர் அப்படி உன் அனுபவத்தை அப்படி வைங்க ஓரமா. ஏன்னா நீங்க சம்பாரிச்சு வந்ததா? அது அவரால் கொடுக்கப்பட்டது. கிஃப்ட், பரிசு எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பரிசு வாங்கின ஆளை பார்த்து நம்ம ஒன்றும் பெருசாக பெருமையாக சொல்கிறதே கிடையாது. ஒரு ஆள் உழைச்சி வாங்கினா அது கொஞ்சம் பெருமைப்படுத்தலாம். ஒரு வீடை ஒருத்தர் பரிசாக எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அவங்க சொல்லுவாங்க அது வீடா, அவர் அவங்க அப்பா கொடுத்துட்டு போனாரியா, இந்த வீடு அவர் உழைச்சி வாங்கினார், அப்போ அதில் தான் கிரெடிட்டு. எல்லாம் அப்படியே அமைதி ஆகிட்டீங்க. நம்ம உழைச்சி வாங்க முடியாது, இது நீங்க உழைச்சி வாங்க முடியாது. அதனால தான் இலவசமாக கொடுத்தார். இலவசமாக கொடுத்த உடனே யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சுன்னு நீங்களும் நானும் பெருமைப்படுறது ஒன்றும் இல்லை. பெருமைப்படுத்தணும்னா கொடுத்தவரை 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 பெருமைப்படுத்தணும். எப்படி பெருமைப்படுத்த முடியும்? நான் எப்படி அவரை பெருமைப்படுத்த முடியும்? வசனத்தை எடுத்து சொல்லணும். அனுபவத்தல்ல, என் கண்ணால பார்த்ததும் என் காதால கேட்டதையும் பேதுரு சொல்றாரு. நான் இதெல்லாம் சொன்னா நீங்க ஒருவேளை ஆச்சரியப்படுவீங்க, நீங்க நினைப்பீங்க யாருக்கு இல்லாத ஒரு அனுபவம் இவருக்கு கிடைச்சிச்சு, இனிமேல் நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் நினைத்து அந்த தேவனை விட்டு நீங்கள் தூரமா போக கூடாதபடி, எனக்கு எப்படி தகப்பனாய் இருக்கிறாரோ, எனக்கு எப்படி மீட்பர் மேசியாவாக இருக்கிறாரோ, எனக்கு அவர் எப்படி ரட்சகராய் இருக்கிறாரோ, எனக்கு அவர் எப்படி தேவன குமாரனாய் இருக்கிறாரோ, அதே போலவே உங்களுக்கு இருக்கிறபடினால என் அனுபவத்தை நீங்க டிஸ்டன்ஸ்ல போய்டாம எல்லாரும் கிட்ட சேக்கிற வசனத்தை கவனிச்சா நீங்களும் எனக்கு வந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வழிஞ்சு போனா வசனத்தை கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அனுபவத்தில் கண்ணால் காண்றதையும் காதால் கேட்கறதல்ல, அதுக்கு மேலே ஆவியான உதவியினால தேவனுடைய வசனத்தை எல்லாம் சொல்லுவோம். தேவனுடைய வசனத்தை பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற என்ன மாதிரி ஒரு வர்ணனை பாருங்க. பொழுது விடிந்து இருள் போச்சு, பொழுது விடிந்து விடிவெள்ளி சூரியன் அருணோதயம் உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற. இருட்டான இடத்துல ஒரு விளக்கை கொளுத்துனா அந்த இருள் நீங்கி நமக்கு எல்லாருமே கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரோம், தடுமாறுறதில்ல, பாதை நல்லா தெரியுது, படி எங்கே இருக்குன்னு தெரியுது, சேர் எங்கே இருக்குன்னு தெரியுது, உங்கள் கிச்சனில் நீங்கள் போகும்பொழுது கேஸ் சிலிண்டர் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுது, அடுப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விளக்கு. அந்த விளக்கு என்ன பண்ணுது? அந்த இருளை போக்கிடுது. அது போல சொல்லுங்க, எப்படி இருள் மத்தியில அந்த விளக்கை கொளுத்துறவனே இருளெல்லாம் நீங்கன, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நான் கீழே விழாதபடி கவனமா நடக்கிறதுக்கு எனக்கு இந்த லைட் எப்படி உதவி செய்தோ, அது போல தேவனுடைய வசனம் அந்த விளக்கு மாறி தேவனுடைய ஞானம் அறிவு வெளிப்பாடு ரெவலேஷன். என்னுடைய வாழ்வில் குறைவுகள் வரும்பொழுது இருள் சூழுகிறது. பிள்ளைகள் மத்தியிலே ஓத்திரபத்தையும் பொல்லாதவன் தந்திரமாய் உள்ளே நுழைந்து தீங்காதவை நடக்கும் பொழுது வீடு இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. பிள்ளைகள் மத்தியிலே வியாதி வந்து விழும்பொழுது இருள் பிடிக்கிறது, பயம் பிடிக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த இருளிலே நான் பயந்து இருக்காதபடி வெளிச்சத்தை காண, இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி நான் வசனத்தை எடுத்து நான் பேசும் பொழுது அது விளக்கை போல என் பயத்தை விட்டு நீக்கி அந்த வசனம் என்னோடு பேசுகிறது. அந்த பொல்லாதவன் அந்த சக்கந்த அந்த பொய்யனை என்னே சழித்தபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த வசனம் எனக்கு வலியுறுத்துகிறது, எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, தடுமாறாதபடி என்னை முன்னேற்றத்துக்குள் கொண்டு போகிறது. நான் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை. எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வருமானம் குறையும் பொழுது, பணம் இல்லாத சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது குடும்பம் இருளுக்குள்ளாகிறது. பிள்ளைங்க வளர்த்து ஆளாக்கி வேலையை கொடுத்து கல்யாணம் பண்ணும்போது
24 வயசு ஆச்சு, 26 ஆச்சு, 28 ஆச்சு, 29 30 பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு உனக்குள்ள இருள் வருமே. கல்யாண காரியெல்லாம் கை கூடி வந்து ஒரு 28 வயசு பொண்ணுக்கு அடுத்த மாசம் 6 கல்யாணம், கையில பணமே இல்லைனா இருள் கூடிடுமே. இப்படி ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலே தேவைகள் சந்திக்கப்படாத நெருக்கங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது, இருள் சூழும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வேன், இப்படி நான் திரும்புவேன், வலது பக்கமா இடது பக்கமா எங்கே போவேன் என்று தடுமாறும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், அனுபவத்தில் நின்று விடாதபடி வசனத்தை கவனித்தால், விளக்கை போன்ற அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற வசனத்தை கவனித்தால் அந்த வார்த்தை சொல்லும், உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் இருக்கிறேன், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், பணமே இல்லாமல் போனாலும் நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன், காற்று மழை கூட இல்லாம இருக்கலாம், உன் கொலம் உன் பேங்க் அக்கவுண்ட் பூரணமாய் நிரம்பி வழியும். காற்று மழை இருக்காது, கொலம் நிரம்பும். பக்கத்தால பா சிரிச்சு சொல்லுங்க, அது எப்படி நிரம்பும் சொல்லு. நீ கவனி, இதை கவனி, அது என்ன சொல்லுதுன்னா, காற்று மழை எல்லாம் ஒரு அடையாளம். காற்று அடிச்சு மழைக்கு முன்னாடி ஒரு காற்று வரும் பாருங்க, ஜுனடி வரும். அப்போ சொல்லுவாங்க மழை வரப்போகுது. ஆனால் உன்னுடைய பொருளாதாரத்தில் பணம் வர்றதுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு தேசத்தினுடைய பஞ்சம், ஒரு கழுதத்தலை 80 விற்குது, கழுதத்தலை. ஆட்டுக்கறியில் ஆட்டுத்தலை தான் கம்மி விலை. ஆட்டுக்கறி 450 தலைக்கறி எவ்வளோ? நாங்கள் பேசவே மாட்டேங்க, கொஞ்சம் பேசலாமே. தலைக்கறி எவ்வளோ? கண்டிப்பாக ஒரு 100 கம்மியாக இருக்கும், ஏன்னா தலைக்கறி கம்மி. ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க கழுதைக்கறி வாங்குவானா? பஞ்சம், பஞ்சம், பஞ்சத்தால் கழுதக்கறி கூட வாங்க முடியல, கழுதை தலை விற்குது இந்த விலைக்கு. அப்போ ஏழைங்க ஜன, ஏழைகளுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. தினமும் கறியும் மீனும் சாப்பிட்டு பெரிய பெரிய பணக்காரனுக்கு கறியே கிடைக்கல, பஞ்சம் உண்டாயிடுச்சு, கழுதைய வெட்டுறான், கழுதைய கறியை வாங்க முடியல, கழுத தலையை வாங்குறான், தலைக்கறி வாங்குறான். வேதம் சொல்லுகிறது இப்படி ஏழை ஜனங்களுடைய மத்தியில் என்ன நடந்ததுன்னா, அந்த ஊர்ல போறாங்க. ஹலோ பக்கத்தில் நல்லா கவனிங்க, அந்த ஊர்ல நிறைய புறா, அந்த புறா பக்கத்து ஊர்ல போய் பயிருங்களை சாப்பிடும், பயிர்களை சாப்பிட்டு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தேவாலயங்கள் கட்டடங்கள் மேலே அங்கே இருக்கும், அதுங்க எச்சம் கழிக்கும், எச்சம் கழிக்கும் போது அதில் டைஜஸ்ட் ஆகாமல் சில பருப்புங்க வந்து விழும், அந்த பருப்பை எடுத்து கழுவி, மை காட், யோசிச்சு பாருங்கய்யா எப்படி இருக்கும் பாருங்க, அந்த அந்த எச்சத்தில் இருக்கிற பருப்பை எடுத்து வீட்டில் போய் சாப்பிட்டான். ஒரு அம்மா பண்ணிச்சு, குழந்தைய வெட்டி சாப்பிட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய பஞ்சம் மாறுறதுக்கு கத்த சொல்ற ஒரே நாளில் Within 24 hours, நாளைக்கு பஞ்சம் மாறப்போகுது. ஹலோ, எப்படி எப்படின்னு ஒருத்தன் கேட்டான், அந்த தீர்க்கதரிசி சொன்னார் எப்படின்னு கேட்டல, அவன் சொல்கிறான் கர்த்தர் வானத்தின் மதக திறந்தா கூட இது நடக்காதுன்னு சொன்னவனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நடக்கும், ஆனால் உனக்கு உண்டி நடக்காது, நீ உன் கண்ணால் பார்ப்ப, அத்தனை பேரும் நல்லா இருப்பான், நீ ஒண்டி அங்கே சாவ. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவியான உதவியோடு சொல்கிறேன், இன்னைக்கு நாளைய தினம் வித் இன் 24 உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், கடன் தொல்லை மாறும், நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், தோல்விகள் மாறும், அவமானங்கள் மாறும், வியாதிகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், பயங்கள் மாறும். உன் தேவன் அதிசயமான தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். அது எப்படி ஆகும், அது நடக்குமானா? உனக்கு ஒண்டி ஆகாது. நான் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது நீங்க எங்கேயாவது போயிட்டு அந்த பாச சொன்னாரா, இன்னொரு பாச சொல்வார், அதெல்லாம் வராது. நான் நீ அங்க போய் கேட்கறது மாதிரி நான் இங்க சொல்றேன், உனக்கு ஒண்டி வராது. இப்படி சொல்றேன் பாரு, அவங்க நினைச்சு அந்த பாச சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, இவர் சொன்ன மாதிரி ஆகாது. நான் சொல்றதை கவனிங்க, அந்த பாச சொன்னதுனால ஆகல, நீ சொல்ற வராதுன்னு, ஆனா உனக்கு வராது. சுகமாகாதுன்னு சொல்ற உனக்கு ஆகாது, கட்டு இருக்குன்னு சொல்ற கட்டு இருக்கும்,
பேய் இருக்குன்னு சொல்ற உன் வீட்டில் நாலு பேய் ஆகும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொல்லி பாருங்க, எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார், உலகத்தினுடைய காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். நான் சில பிரின்சிபல் சொல்லி கொடுக்குறேன், போதும் சும்மா இந்த பாரம்பரியத்தை கை கொண்டு நீங்க கவலையில் வாழ்ந்ததெல்லாம் போதும், மனுஷனை நம்பி நம்பி தலையை கொடுத்தது போதும். ஒரு ஆமீன் கூட வரமாட்டேன். அங்க போய் ஜர்க்கு கொடுத்ததெல்லாம் போதும், குதிச்சதெல்லாம் போதும், விழுந்து ஏஞ்சதெல்லாம் போதும். கொஞ்சம் பைபிளை கவனிப்போம், பைபிளை கவனிப்போம். ஜோமணி சொல்லுவாங்க, அந்த ஆவி சரி கிடையாது, இந்த ஆவி சரி கிடையாது. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா பக்கத்தில் நின்னுக்கிறது, ஸ்தோத்ரம் பிரதர், இந்த ஆவி சரி கிடையாது. இவங்க பெரிய டயக்னாஸ்டிக் சென்டர் வச்சுருக்காங்க, பெரிய ஸ்கேனிங் மிஷின். இவங்க சொல்கிறத கவனிக்கக்கூடாது, பைபிள் சொல்கிறத கவனிக்கணும். மீனை கேட்டால் நான் சொன்னதுக்கு அடுத்து சொல்லுங்க, அப்பத்தை கேட்டால் பொல்லாதவராக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது உங்கள் பரமபிதா பரிசு தாவியை கொடுப்பது. அப்ப என்ன சொல்றாரு, மீனை கேட்டால் பரிசுத்தாவியை கேட்டா அசுத்தாவியை கொடுப்பாரா? பரிசுத்தாவிக்கு ஜோமணி உனக்கு அசுத்தாவி வருமா? நல்லா தைரியமா சொல்லுங்க, வரமாட்டு பாரு. வெளியில ஏற்கனவே லோடடு, தப்பானதெல்லாம் உள்ள லோடட் ஆயிடுச்சு. அவங்க பீப்புள் தே நெவர் கன்வின்ஸ், தே சே நோ 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 நோ, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எல்லாரும் பரிசுத்தாவியை பெற முடியாது. அது அந்த ஆவிக்கு ஜோமனும் இன்னொரு ஆவி இறங்கிடுமா? எனக்கெல்லாம் நாங்கள்லாம் 1976 ரட்சிக்கப்படும் போது இது ஒரு பெரிய பிரச்சனை. கர்த்தருடைய வேதத்தை புறக்கணிச்சு அனுபவத்தில் நிற்கிறதை விட வசனம் சொல்றதை கவனிக்கணும். யாரெல்லாம் பரிசுத்தாவிக்கு ஜோம் பண்றீங்களோ, பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுத்தா, உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன், இந்த தேவங்கிட்ட பரிசுத்தாவியை கேட்டா பரிசுத்தாவி தான் வரும். ஆனால் அன்னிய பாஷை பேசும்போது பயப்படக்கூடாது. சில பேர் பயம், பேசும்போது ஒரு மாதிரி, ஐயோ அது வேற மாதிரி ஆயிடுமா, அது வேற ஆவியா? அதனால ஸ்தோத்ர ஆமி, நல்லா பேசுங்க, பாஷைகளை பேசுகிற நன்றாக பேசு. அதனால தான் பேதுரு சொல்ல பவுல் எழுதுறாருலாம் ஒழுக்கமாக நடக்கட்டார். ஒரு ஆள் இங்கே அன்னிய பாஷை பேசுறது லட்சிக்கப்பட்டு புதுசில் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் பார்த்துருவோம், இங்கே ஒருத்தர் பேசணும் முடிச்சோன்னு அன்னொருத்தர் அந்த சந்திலேருந்து ஒருத்தர் கத்துவார், பாஸ்டர் அப்படியே பயந்து தகச்சு போய் நின்று நிற்பார், இன்னொருத்தர் அங்கே கத்துவார், இன்னொருத்தர் உடனே ஒன்னொரு நடுவில் நீ அந்நிய பாஷை இப்போ பாரு தீர்க்க தரிசனம், உடனே அவங்க அங்கே இருங்க, அங்கே ஒரு தீர்க்கதர்சனம், இந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம், மகனே நேற்று நீ எங்கே போனாய், உடனே என்னையா சொல்கிற இருறான் வரேன், உடனே அவங்க ஒரு தீர்க்க தரிசனம், விளையாடுறது தீர்க்க தரிசனம் வரத்தை அற்பமாக்கி கொச்சப்படுத்தி பரிசுத்தாவியை ரொம்ப கேவலமாக்கிட்டாங்க. நான் சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம் வரம் மிகவும் சிறந்தது, அந்நிய பாஷை மிகவும் நல்லது, பக்தியை விருத்தி பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது, வேணா படிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகத்தை 13:11-13 திரும்ப திரும்ப படிங்க, பெருமை ஒரே பெருமை. ஒரு அந்நிய பாஷை கிடைச்சிச்சுன்னா சாதாரண ஜெபம் பண்றோம், ஒன்று அந்நிய பாஷை ஓன்னு ஒரு அந்நிய பாஷை பேச வேண்டியது. உடனே அவர் ஜெபத்தப்பா சோதரம் அப்பா, நம்மளோட சீனியர் இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது, எல்லாம் கர்த்தர் பிள்ளைங்க, எல்லா சபையிலும் கர்த்தர் ஊற்றப்படுகிறான். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ஒடி தான் போகிறேன், ஒரு சபை சொல்லி நிற்குது, நாங்கள் மட்டும் போவேன், எனக்கு பயமாகுது நீ போறியான்னு தெரியல. இப்போ இவங்க ஒண்டி தான் போகிறாங்களாம், கடல் மணலை போல், வேதம் சொல்லு கடல் மணலை போல இருக்காங்களாம் பரலோகத்தில். இவங்க கணக்கு போடுறாங்க 140,000, நீ கிடையவே கிடையாது, நீ பொறஞ்சாதி. யூதர்களை குறித்து சொல்லியிருக்குது, 1,44,000 பீப்புள், இட் இஸ் நாட் யூ, இட்ஸ் அபவுட் டாக்கிங் அபவுட் த கமனன் பீப்புள், யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வரப்போறவங்க. அதுலேருந்து வந்துட்டு உடனே அதுல சில காரியத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தான் அடுத்த ஒரு குரூப் வந்து, நாங்கள் தான் எல்லாரையும் கத்த நேசிக்கிறார். அதனால தான் அனுபவத்திலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிடக்கூடாது, வசனத்தை படிக்கணும், வேத வாக்கியங்களை கவனிக்கணும். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம். அப்ப சொல்றாரு, அதை விட மிக உறுதியான தேவனுடைய வசனம். எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம்,
தேவனுடைய வார்த்தை எப்போ வந்து அடுத்து சொல்ல போறேன், கவனிச்சா மட்டும் போதாது, வாயினால நீங்க பேசணும். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதனுடைய முழு பொட்டன்ஷியல் எப்போ வரேன்னா, வசனத்தினுடைய வல்லமை எப்போ வெளியே வரனா, உங்க வாயால நீங்க பேசும்போது தான். பக்கத்தால் பேச சொல்லுங்க, நீங்க பைபிள் படிக்க விடுவான் பாருங்க பிசாஸ். லிசன் லிசன், நான் சொல்றது, நீங்க பைபிளை சத்தமா படிங்க, நிம்மதியா இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டேன். படி, பைபிள் எடுத்து கோயில் போங்க, அவன் ஒன்றும் கவலைப்படுறதே கிடையாது. போ, ஏற்கனவே நாலு பேர் வேற எங்க ஆளுங்க அங்கே இருக்காங்கன்றான். நீங்க பைபிள் எடுத்து படிக்கிறீங்க, சங்கீதம் 23 படிப்போம், பக்கத்தில் பேய் நின்று இருப்பான், நான் வேணா உனக்கு சேர்த்து படிக்கிறேன்னுவான். பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா, பைபிளே மொழி பெயர்த்திருக்காங்க, ஜெகோவா விட்னஸ்காரங்க மொழி பெயர்த்து வச்சிருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு. அது எது பண்ணுச்சு? பரிசுத்தாவி பண்ணாரா? அசுத்தாவி பண்ணிருது. தேவனுடைய குமாரன் சிலுவையில் மரணத்தை குறித்து அப்படியே எடுத்துட்டாங்க. அப்ப பைபிளே டிரான்ஸ்லேட் பண்றான் பேய். அதனால நீங்க பைபிள் படிக்கிறதோ, நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனாலயோ, நான் பிரசங்கம் பண்றதுனாலயோ அவன் கவலைப்படுறதே இல்லை. அவனுக்கு எப்ப பயம் வரனா, நீங்க கவனிச்சுட்டு ஆஹா காரியம் இப்படி இருக்கான்னு விளங்கி உங்க சூழ்நிலை மத்தியில நீங்க அந்த வசனத்தை பேச தொடங்கினா, அப்பதான் அந்த சாத்தானுக்கு பயம் உண்டாகுது. கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன், வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஒரு நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கேட்போம், ஆண்டவரே இந்த வேதம் தெளித்தெனிலும் மதுரமாயிருக்குன்னு தாவீது சொல்றாரு. அநேகமாயிரம் பொன்வெள்ளியை விட இந்த வேதம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுது. ஆனா என்னோட எனக்கு இன்னும் அந்த அனுபவம் இல்லைனா, ஆண்டவரே நான் வெறும் சில மனப்பாடம் பண்ணி வாயில பேச விரும்பல ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, எல்லையை